அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து மருத்துவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில குடல் மற்றும் ஜீரண மண்டலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து இந்த துறையில 35 ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற அது மட்டும் இல்லங்க ஜீரண நலத்துறையில உலகிலேயே மிக உயரிய விருதான மாஸ்டர் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் அப்படிங்கற விருதை பெற்ற மருத்துவர்கள்ல மூன்றாவது இந்தியர் அப்படிங்கற சிறப்பை பெற்ற ஜீரண நல மற்றும் எண்டோஸ்கோபி சிறப்பு மருத்துவர் பத்மஸ்ரீ டாக்டர் டிஎஸ் சந்திரசேகர் அவர்களை சந்திச்சு தான் நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்க போறோம். சந்திச்சிரலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜீரண நல மருத்துவரா நீங்க இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜீரண நல மண்டலம் அது எதை குறிக்கிறது? அதோட வேலைப்பாடுகள் எல்லாம் என்ன டாக்டர்? 7 லிட்டர் 30 அடி டென்னிஸ் கோர்ட்டு என்ன புதிராதுக்கா? ஆமா கண்டிப்பா. புவியீர்ப்பு விசை சின்னது பெருசை விட பெருசு. அதான் ஜீரண மண்டலம். இந்த கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த புதிருக்கு விடை தான் ஜீரண மண்டலம். என்னன்னு கேட்டிங்கன்னா 7 லிட்டர் நீர் ஜீரண நீர் வந்து நம்ம உடம்புல டெய்லி சுரக்குது. இது ஒரு அதிசயம். இந்த 30 அடிக்குள்ள வாயிலிருந்து ஆசனம் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நடக்கிற ஒரு அதிசயம் தான் ஜீரணம். அது என்ன டென்னிஸ் கோர்ட்டு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்கிறோம்ல சிறுகுடல் உள்ஜப விரித்து அப்படி பரப்பி வச்சா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவு பரப்பளவு இருக்குது. சின்னது பெருசை விட பெருசு என்ன என்னது ஸ்மால் இன்டெஸ்டைன் நீளத்துலேயும் சரி அதனுடைய திறன்பாடுகளும் செயல்பாடுகளும் சரி பெருங்குடலோட பெருசுன்னு சொல்ல வர்றேன். இன்னொன்று சொன்னீங்களே டாக்டர் புவியீர்ப்பு விசை என்ன என்னது கிராவிட்டி. உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் யோகாவில் நல்லா ட்ரெயின்டு தலைகளை அதாவது சிரசாசனம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட முடியுமா, முழுங்க முடியுமா? ஆக்சுவலி முழுங்க முடியும்னு சொல்லுவாங்க, தண்ணி கூட குடிக்கலாம். வெரி குட். அட் மீன் நீங்கள் நல்லா யோகா பயிற்சி எடுத்திருக்கீங்க. அது எதனால் ஆகுதுன்னா விழுங்கியாச்சுன்னா இந்த ஃபுட் பைப்புன்னு சொல்கிறோம்ல உணவுக்குள்ள அதனுடைய மசில் வந்து நல்லா கன்ட்ராக்ட் ஆகி சுருங்கி விரிஞ்சு உடனே இறைப்பைக்கு தள்ளிடும். இதெல்லாம் எதுக்கு சார் சொல்கிறீங்கன்னா இதுதான் ஜீரண மண்டலம். இதில் வயசாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சிறக்கிற நீர் வந்து நாம் இப்போ நீங்கள் கடலையை சாப்பிடலாம், இல்லைன்னா முந்திரி பருப்பு சாப்பிடலாம், அரிசி சாப்பாடை சாப்பிடலாம், சப்பாத்தியை சாப்பிடலாம். அது அடிப்படையே போய் ரத்தத்தில் போய் கலக்க முடியாது. ஆனால் அது தன்மயமாக்கப்படுதல் அது கிரைண்ட் பண்ணணும், ப்ரொப்பல்ஷன் இருக்க, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகளாக அது வந்து பிரிக்கப்படுகிறது. குளுக்கோஸ்னால் அந்த கார்போஹைட்ரேட்னால் குளுக்கோஸ் ஆக மாதிரி, ப்ரோட்டின்னா அமினோ ஆசிட்ஸு, ஃபேட்டுன்னா ஃபேட்டி ஆசிட்டம் மாற்றப்பட்டு அப்போ தான் ரத்தத்தில் போய் சேர முடியும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்குதுன்னு சொல்ல முடியும். அப்புறம் அந்த சக்கை வந்து வெளியே வருது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட 36 மணி நேரத்தில் 48 மணி நேரம் எடுக்கும். இந்த ஃபுல் ப்ராசஸ் நடக்கிறது. ஆனால் யாருமே அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே தெரிகிறது இல்லை. நமக்கு வந்து வாய்க்கு ருசி அந்த மாதிரி சாப்பிட்றோம். இவ்வளோ வேலைகள் நடக்கிற ஒரு இடம் தான் ஜீரண மண்டலம். அது வாய், உணவுக்குழாய், இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், பித்தப்பை, கணையம் அவ்வளோ உறுப்புகள் அடங்கிய ஜீரண மண்டலத்தை வந்து நம்ம எப்படியும் பாதுகாக்கணும் என்றதான் ரொம்ப முக்கியமான இந்த ஒரு நிகழ்ச்சிக்குடைய ஒரு அம்சமாகும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜீரண மண்டலம் வயசு ஆக ஆக வந்து அதில் ஒரு மாறுதல் ஏற்படணும். முதியவர்களுக்கு ஜீரண மண்டலத்தில் என்ன மாதிரி மாறுதல்கள் இருக்கும் டாக்டர்? இப்போ வந்து நான் சொன்ன புவியீர்ப்பு விசை கிராவிட்டி அவ்வளோ மசில் நல்லா பவர்ஃபுல்லாக சுருங்கி விரியணும். வயசாகும் போது உடல் தளர்ச்சி மட்டும் இல்லை குடல் தளர்ச்சியும் ஏற்படும். அப்போ அந்த சுருங்கி விட தன்மை ஏற்படும் போது முழுங்குறதுலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 7 லிட்டர் என்ன ஆகலாம், 7 லிட்டர் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜீரணம் அந்த ப்ராசஸ் டைஜஷன் செரிமானம் வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல்லில்லைனா சொல்லில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் முதியோர்களுக்கு பல்லில்லைன்னா ஜீரணமும் இல்லை. ஏன்னா நல்ல கிரைண்டர் நம்ம இயற்கையில் எப்படின்னா நமக்கு கிரைண்டரே இருக்குது. நல்லா பல்லை கடிக்கணும். அப்புறம் இறைப்பையிலே ஒரு கிரைண்டிங் மிஷின் இருக்குது. இறைப்பை ஒரு கிரைண்டிங் மிஷின் ஆக்சுவலி, ஒரு மிக்சி மாதிரி. அது எல்லாம் கலவையாக சேர்ந்து அப்போ தான் நம்ம சட்னி பண்ண முடியுது. அந்த மாதிரி இயற்கையிலே ஒரு டைஜஷன் ப்ராசஸ், அது வீக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 7 லிட்டர்ன்றது குறைவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ டென்னிஸ் கோர்ட் அளவு சிறுகுடலுடைய பரப்பளவு விரிச்சான்னா அது குறையிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து குடலில் ஃபுல்லாக
நமக்கு தெரியாமலே சுருங்கி விரிய பெரிஸ்டாலிசிஸ்ன்ற மூமெண்ட் இருக்குது. அது வயசாக ஆக கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஸ்லோ மூமெண்ட்டு, அந்த சாப்பாடெல்லாம் அங்கேயே தங்கிரும். அதனால் அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து அவருக்கு நோய் நொடியே இல்லை, அவருக்கு வேறு எந்த தொந்தரவும் இல்லைன்னாலும் வயசாகிறனாலேயே ஜீரண மண்டலத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதோடு வந்து அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கெப்பாசிட்டி, அதாவது இம்யூன் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த நோய் தடுப்பு முறைகள் அதுவும் கொஞ்சம் வீக்காகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் தொற்றுக்கிருமிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர ஹெரிடிட்ரி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்குது. நிறைய ஃபேக்டர்னால ஜீரண மண்டலம் என்றது மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டலத்தில் வயசாக ஆட்டோமேட்டிக்காக சில மாறுதல்கள் ஏற்படுது. அப்போ என்னென்ன மாதிரி ஜீரண கோளாறுகள் எல்லாம் வர்றதுண்டு முதியவர்களுக்கு? அது நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. இப்போ உமிழ்நீர் வந்து 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு, அது குறைஞ்சா என்ன ஆகும், ஒரு லூப்ரிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, அது அவங்க முழுங்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பல் ஈரெல்லாம் சரியில்லைன்னு வச்சுங்க. அதனால் நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறது, நீங்கள் வீடு கட்டுறீங்களோ இல்லையோ, பல் இல்லைன்னா உடனே பல் கட்டிடுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா இந்த பல் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா கடித்து நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்கிறோம். நீங்கள் நொறுங்க தின்றதுக்கு என்னென்ன அந்த பல் வேணும், அதில் பல் இல்லாதனால வந்து முழுங்குறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். இந்த உணவு குழாய் தசைகள் வீக்காரனால எப்படி ஒரு மனிதன் வந்து சிரசாசனம் பண்ணிட்டு முழுங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து வயசான பிறகு நல்லா உட்காந்துக்கிட்டே சாப்பிட முடியாமல் போயிடும். அது அப்புறம் இறைப்பையில் வந்து அந்த ஆசிட் சுரக்கிற அந்த உள் ஜவ்வு, அதில் கொஞ்சம் குறைபாடுகள் வரலாம். இந்த ஆசிட் சுரந்தது கம்மியாச்சுன்னா ஆசிட் வந்து ஒரு பேரியர் மாதிரி, எந்த கிருமி போனாலும் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அதை தடுத்துரும். அது கொஞ்சம் குறையிறப்ப அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிறுகுடல் பெருங்குடலில் மூமெண்ட்லாம் குறைஞ்சிரும். இந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம், குடல் உறிஞ்சிகளுடைய தன்மை வந்து குறைஞ்சிரும். அதில் அவங்க வீக் ஆகிடுவாங்க. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி சொல்கிறோம், ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர வந்து பெருங்குடல் வேலை செய்யலைன்னா மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் என்னென்ன அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும்னா, முழுங்க முடியாத கஷ்டம், ஊட்டச்சத்து குறைபாடு வந்து, அப்புறம் வந்து உடல் தளர்ச்சி குடல் தளர்ச்சி மாதிரி மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த வால்வெல்லாம் கொஞ்சம் தளர்ச்சி ஆயிரும். நார்மலாக உணவு குழாயும் இறைப்பின் சில இடத்துல ஒரு வால்வ் இருக்குது. அந்த வால்வ் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஆசிட், கீழே இருக்கிற ஆசிட், அந்த இறைப்பியில் சுருக்கிற ஆசிட் வந்து உணவு குழாயில் வந்து அரிப்பு ஏற்படும். அது கேர்டுன்னு சொல்கிறோம், ஜிஆர்டி கேஸ்ட்ரோஇசஃபகல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இன்னொரு உலக எல்லாருக்கும் மக்களுக்கு புரியாத ஒரு அதிசயம் என்னென்னா, கோடிக்கணக்கில் நாங்கள் எல்லாம் கோடீஸ்வரர்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த குடலில் வந்து உலக ஜனத்தொகை எவ்வளோ இருக்கும், உலக ஜனத்தொகை எவ்வளோ, நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. கோடிக்கணக்கில் 7.9 பில்லியன் சொல்கிறாங்க உலக ஜனத்தொகை இப்போதைக்கு. அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜனத்தொகையை விட 30 மடங்கு நமக்கு யூஸ்ஃபுல் பாக்டீரியா, அதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிருமிகள் பாக்டீரியா இருக்குது. அது நம்மளுக்கு தெரியாது. அது நாங்களும் எங்களோட சேர்ந்து டைஜஷன் ப்ராசஸில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது வயசானவங்களுக்கு என்ன ஆகும், அந்த பாக்டீரியா வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, அதாவது வந்து கெடுதி விளையக்கூடிய நுண்கிருமிகள் வந்து அதிகமாகிரும். அதனால் ஜீரணசக்தி குறையும், அதனால் வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ ஒரு எண்டில் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுது, மலச்சிக்கல் ஏற்படுது, ஒரு எண்டில் முழுங்க முடியாமல் ஒரு தன்மை ஏற்படுகிறது, ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்குது. அதே மாதிரி லிவர் ஒன்றும் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது, அது ஜீரணசக்தி குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு வந்து உணவு குழாயில் நிறைய பிரச்சனைகள் வரதுண்டுன்னு சொன்னீங்க. இப்போ சில முதியவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், மேலே மேலே வர்ற மாதிரி இருக்கும், நெஞ்சரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இந்த நெஞ்சரிச்சல் உடனே ஒரு பழைய பாட்டு தான் ஞாபகம் இருக்குது, பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்ன, ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, கண்ணதாசன் அவர்கள் எழுதினது. அதுக்கு பதில் என்ன தெரியுமா, நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இப்போ இந்த அமிலச்சத்து வந்து இறைப்பையிலே சுரக்குது, அது இறைப்பையிலே இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த இறைப்பையில் இருக்கிற அமிலச்சத்து வந்து உணவு குழாய்க்கு மேலே ஏறி வந்துச்சுன்னா நெஞ்சரிச்சல், அப்புறம் இந்த நெஞ்சு வலி அந்த மாதிரி ஏற்படுது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி வந்து கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர்னு சொல்கிறோம், அது வால்வ், ஒரு அடைப்பான்னு சொல்கிறோம். வயசாகும்போது அது தளர்ச்சி ஏற்படலாம்,
அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அவங்க சாப்பிடுற சாப்பாடு லைஃப் ஸ்டைல் வந்து வயசாக கொஞ்சம் வெயிட் போட்டுருவாங்க. எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. வெயிட் போட்டோம்னா இன்ட்ராப்டமல் ப்ரெஷர் அதிகமாகுது, அதனால் அசிடிட்டி வந்து கீழேருந்து மேலே போயிடுது. மூணாவது முக்கியமானது வந்து வயசாக ஹார்ட் ப்ராப்ளம், மூட்டு வலினால் சில மருந்துகள் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும். வலி நிவாரண மாத்திரைகள் ஆஸ்பிரின் அந்த மாதிரி சாப்பிடும்போது இது வந்து அந்த அடைப்பான் சொல்கிறோம்ல அந்த வால்வ் அது தளர்ச்சி அடையுது, அதில் மேலேயும் ஆசிட் வருது. இது மூணு முக்கியமான காரணம் இருக்குது. இதை தடுக்கணும்னா ரெகுலர் பயிற்சி இருக்கணும், உடற்பயிற்சி இருக்கணும், வெயிட் போடாமல் பார்த்துக்கணும், அப்புறம் டைட்டாக கார்மெண்ட்ஸ் போட்டுக்கூடாது, மருத்துவரை அணுகி இந்த மாதிரி வலி மாத்திரைகள் சாப்பிட்டுதே ஆகணும்னா அவங்க அதோட சேர்த்து சில மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த ஆசிட்டை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து 10 மணிக்கு தூங்குறாங்கன்னா 8 மணிக்குள்ளே சாப்பாடை முடிச்சிடணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் சாப்பிட்டு ஓடி போய் பெட்டில் போய் படுக்கக்கூடாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு அப்புறம் நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டு போய் படுப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப நாள்பட்ட அசிடிட்டி இருந்ததுன்னா அவங்க ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஏமாந்துடக்கூடாது. அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் நினச்சிட்டு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கேன்சர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஒரு எண்டோஸ்கோபி ஸ்கேன் பரிசோதனை, ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ முதியவர்களுக்கு நெஞ்சரிச்சல் பிரச்சனை எதனால் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு வைங்களேன், அது சரி செய்யறதுக்கு என்னென்ன வைத்திய முறைகள் இருக்கு? உணவு கட்டுப்பாடு முறைகள், அதிகமாக காரம் சாப்பிடக்கூடாது, டயத்துக்கு மீல்ஸ் எடுக்கணும், அப்புறம் வந்து படுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும், ஒரு இறுக்கமாக உள்ளாடைகளோ இல்லை ஆடைகள் அணியக்கூடாது, அதனால் ப்ரெஷர் வந்து இதாயிரும். அப்புறம் வெயிட்டை குறைக்கணும், டெய்லி வாக்கிங் போகணும். எல்லாரும் நினைக்கிறாங்க எனக்கு ஒரு மாத்திரை எழுதிட்டாங்க சார் நான் நல்லாயிருவேன். ஒரே மாத்திரையில் சரியானது மட்டும் இல்லை, இனிமேல் இந்த வியாதி எங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி பேசிடுவாங்க. அப்படி எந்த ஒரு மருந்தும் இல்லை. ஏன்னா இது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். உங்களுடைய எப்படி நீங்கள் கடைமுறைகளை பண்ணுறீங்கிற பொறுத்து தான் இருக்குது. அதில் வெயிட் ரிடக்ஷன் இருக்கணும், டெய்லி எக்ஸசைஸ். அது மட்டும் என்னால் முடியாது டாக்டர், எனக்கு டைமே இல்லைன்னா. நான் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஹாஸ்பிட்டலில் செலவழிக்கிறதுக்குன்னு சொல்லுவேன் நான் வந்து. அதை தவிர நாங்கள் வந்து சில மருந்துகள் வந்துருக்கோம், ஆன்டாசிட்னு சொல்கிறோம், அதிலிருந்து வந்து ஆசிட் சப்ரெசிங் ஏஜென்ட் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறதில்ல, உடற்பயிற்சி உடல் எடையை குறைக்கிறது அது பண்ணுறதே இல்லை, உணவு கட்டுப்பாடு வச்சுக்கிறது இல்லை. இல்லை டாக்டர் நான் டின்னர் போய் தான் ஆகணும், நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன், என் தொழில் அப்படி டாக்டர் அப்படிலாம் சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுறாங்க. அதில் இது நெஞ்சரிச்சல் வந்து கண்டினியூங் ப்ராப்ளமாக இருக்குது. இது கண்டினியூஸ் ஆச்சுன்னா சில பேர் கேன்சர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சேயிங்க உண்டு டாக்டர், மனுஷனுக்கு வந்து மனச்சிக்கல் கூட வரலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மனச்சிக்கல் இருக்குன்னு வைங்க, ஆனால் இந்த மலச்சிக்கல் மட்டும் வந்துடவே கூடாது. அது மட்டும் இருந்ததுன்னா அந்த லைஃப் ஸ்டைல்லே வந்து ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக வாழவே முடியாது. ஸோ முதியவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா, மலச்சிக்கல் வந்தால் மனச்சிக்கல் வந்துடும். கண்டிப்பாக மனச்சிக்கல் வந்தாலும் மலச்சிக்கல் வந்துடும். ஆமாம், லிங்க்டு தான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கேஸ்ட்ரோஎன்டரோலஜி சிஸ்டம் இது சொல்கிறோம்ல, டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம உடம்புல எத்தனை பிரெயின் இருக்கு? எங்களுக்குலாம் தெரிஞ்சது ஒரே பிரெயின் தான், அது கூட நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இங்கே இருக்காது, தலையில் இருக்கு. ஆமாம், இன்னொரு பிரெயின் எங்கே இருக்குது தெரியுமா, அது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தான் செகண்ட் பிரெயின்னு சொல்கிறோம். இன்னும் அந்த அளவுக்கு அங்கே வந்து நரம்பு பிணைப்புகள் நிறைய இருக்கிறனால செகண்ட் பிரெயின். அப்புறம் ஃபஸ்ட் பிரெயின் இருந்தால் செகண்ட் பிரெயின் கனெக்ஷன் தானே ஆகணும், அது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஏ சார், நான் கேள்வி கேட்டது மலச்சிக்கல், இது என்ன சார்? இது இன்னும் சிக்கலாக இருக்குது. ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, கட் பிரெயின் ஆக்சஸ் சொல்கிறோம். இப்போ ஒரு ஆள் வந்து இன்ட்ரிக்கு போகிறதுக்கு வர்றாருன்னா உடனே பாத்ரூம் போகணும்னு ஓடுவார். அதே மாதிரி ஒரு ஆள் வந்து யாரோ வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அப்படியே துக்கத்தில் மலச்சிக்கலே வந்துடும். ஸோ மலச்சிக்கலும் மனச்சிக்கலுக்கும் ஒன்றோட ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம், சென்னையிலே 35 பேருக்கு மலச்சிக்கல் இருக்குது. அதில் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் சொன்னார், எங்கே எப்படிங்க உங்களுக்கு வந்ததுன்னா, எங்கள் வீட்டில் 6 மாதம் தண்ணி பிரச்சனை சார், அதனால மலச்சிக்கலே வந்துருச்சுன்னா. டாய்லெட் போகிறத கூட அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன், என்னங்கன்னு கேட்டேன், சார் இது வந்து ஆஃபீஸ் போனால் டாய்லெட்டே நல்லா இல்லை சார், அப்படியே அடக்கிக்கிட்டு ஆனால் மலச்சிக்கல் வந்துருச்சு சார்னு ரெண்டு.
மூணாவது வயசானவங்களுக்கு என்ன எப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் மலச்சிக்கல் வரும். ஆனால் முக்கியமாக அதை மறக்கக்கூடாது என்னென்னா, பெருங்குடலில் புற்றுநோய் இருந்தாலும் மலச்சிக்கல் இருக்கும். இதை தவிர முக்கியமாக மலச்சிக்கல் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த சுருங்கி விரிய பெரிஸ்டாலிசிஸ் வந்து குறையும் வயசானவங்களுக்கு. அப்புறம் அவங்களோட சுகர் ப்ராப்ளம் டயபெட்டிஸ் இருந்தாலும் மலச்சிக்கல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ மலச்சிக்கலுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த சிக்கலில் அப்படியே உழன்று, சார் நான் வெளியே போக முடியலை சார்னு சொல்லுவாங்க. ஏங்கன்னா அது வெளியே வரலன்னா நான் வெளியே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ முக்கியமாக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கு வேண்டிய பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டியது. இப்போ எல்லா காரணத்துலேயும் முக்கியமான ஒரு காரணம் வந்து கேன்சர் இருக்கிறத வந்து அவங்க வந்து உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு கொலனோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிடும். அப்புறம் தைராய்டு டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். அவங்க டென்ஷனாக இருக்காங்களா, இல்லை டிப்ரெஷன் இருக்கா, ஒரு சைக்காட்ரி ப்ராப்ளம் இருக்கா, இவ்வளோ வேலைகள் இருக்குது. ரைட் ஃப்ரம் டாய்லெட் ஹேபிட்ஸ்லேருந்து நம்ம பார்க்கணும். அவங்க டாய்லெட் எப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி அங்கே எப்படி இருக்குது, இவ்வளோ அனலைஸ் பண்ணி ஒரு தீர்வு சொல்லுவோம் நம்ம வந்து. அப்போ டாக்டருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு வரலாறு தெரியாமல் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படின்னா ஆமாம், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இது நிவர்த்தி பண்ணக்கூடியது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ முதியவர்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு. இந்த வயிற்றுப்போக்குக்கான காரணம் என்ன, அது சரி செய்யறதுக்கான வைத்திய முறைகள் என்ன டாக்டர்? ஆக்சுவலி ஓல்டு ஏஜ் சப்டே நான் நினைக்கிறது மினியேச்சர் ஆஃப் சைல்டுன்னு சொல்லுவோம். இப்போ குழந்தை பிறந்த உடனே அது பாட்டு வயிற்றுப்போக்கு இருக்கும், அம்மா என்ன பண்ணுவாங்க, பேடு வச்சு இது பண்ணிடுவாங்க. நேற்று பேஷண்ட் வந்தார், சார் நான் வெளியே போகணும்னா பேடு வச்சு தான் சார் போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எம்பராசிங்காக இருக்குது. ஸோ வயிற்றுப்போக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அது வந்து பல காரணங்கள் இருக்குது. குட் பாக்டீரியா குறைஞ்சி குறைஞ்சி பேட் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, காரணம் இருக்கிறது. அது சிபோன்னு சொல்லுவோம், ஸ்மால் இன்டெஸ்டினல் பாக்டீரியல் ஓவர் க்ரோத்துன்னு. நிறைய அது ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும், ஹார்ம்லெஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல். அந்த பாக்டீரியாவில் இது கொஞ்சம் வின் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹார்ம்ஃபுல் அதாவது வந்து தீமை விளையக்கூடிய நுண்கிருமிகள், அப்போ வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பெருங்குடலில் புண்ணு ஏற்படுறதோ இல்லைன்னா பெருங்குடலில் வந்து கேன்சர் ஏற்பட்டால் கூட வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு சோசியல் எம்பராசிங், ரொம்ப கஷ்டங்க, சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. மற்ற எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் என்னால் அடக்கிக்க முடியலைன்னா நான் எப்படி இது இந்த ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மோஷன் வர்றதை நம்ம தடுத்துக்கூடிய அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது கட் பிரெயின் ஆக்சிஸ் சொல்கிறோம்ல, பிரெயின் கட் ஆக்சிஸ்னு. ஆனால் இவங்களுக்கு அந்த வால்வ் இருக்குல்ல, கடைசி ஆசனமாக இருக்கிற வால்வ், அது தளர்ச்சி அடைஞ்சிடும். ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள ஒன்றும் கேட்காமலே அவங்க நினைக்காத முன்னெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு சில பேர் டைரியன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, அது வந்து ஏர்னல் இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்கிறது. அது ரொம்ப எம்பராசிங், அவர் மீட்டிங் போக முடியாது, அப்புறம் ஒரு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, சில நேரம் சிரிச்சா கூட வந்துடும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இது என்னென்னு துல்லியமாக கண்டுபிடிக்கணும். டைரியா வந்த உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ ஏதோ போய் ஒரு மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா ஃபோனில் வந்து டைரியா இருக்குது டாக்டர் எனக்கு வந்து மெடிசின் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு அனலைஸ் பண்ணி இது ஸ்மால் பவுலில் வந்திருக்கா, பெருங்குடல் பிரச்சனையா, கேன்சரா, இல்லை அந்த ஏன ஸ்பிங்டர் சொல்கிறோம்ல அதனுடைய பிரச்சனையான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த வைத்தியம் கொடுக்கணும். வயதானவர்களை பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருதய பிரச்சனை, பிபி, சுகர் இதெல்லாம் பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புண்டா? நிச்சயமாக, சும்மா வயசானவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுனால ஜீரண பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹார்ட் மெடிசின் சாப்பிட்றாங்க, அதில் சில மெடிசின்ஸ் வந்து இறைப்பைக்கு ஒவ்வாதமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் இல்லைன்னா இறைப்பையில் எரிச்சல், மேல் வயிற்றில் எரிச்சல், அல்சர் உண்டாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரத்த கசிவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெலினா இல்லை ஹெமட்டமெசின்னு சொல்லுவோம், வாய் வழியாகவோ இல்லை மலம் வழியாகவோ ரத்தம் தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் மெடிசின், பட் வேறு வழி இல்லை, ஹார்ட்டு விதத்துக்காக சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம சுகர் நினைக்கிறது டயபெட்டிஸ் வந்து வெறும் பிளட் சுகர் அதிகமாகிடுச்சு அதை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம பொதுமக்கள் நினைக்கிறோம், அது அப்படி இல்லை. இந்த சுகர்னால் நிறைய நரம்புகள் தளர்ச்சி ஏற்படும். இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து செகண்ட் பிரெயின்னு, ஏன்னா அங்கே அவ்வளவு நரம்பு பிணைப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த சுகர் ப்ராப்ளம் வரப்போது அங்கே நரம்புகள்லாம் கொஞ்சம்
வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சில பேருக்கு இந்த மலச்சிக்கல் வரும், சில பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், பிபி இல்லாதவங்க ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த அளவுக்கு நம்ம உப்பு சாப்பிட்றோம். ஸோ வியாதினாலையும் வியாதிகள் சார்ந்த ஒரு மருந்துகள் சாப்பிட்றதுனாலையும் ஜீரணக்குறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதிகமாக மருந்து சாப்பிடக்கூடாதுன்னா உணவை நல்லா சாப்பிடணும். ஆனால் முதியவர்களுக்கு எடுத்துக்கோங்க, பல்லு பிரச்சனை இருக்கலாம், அவங்களால அதனால் நல்லா ஸ்டவிச்சு சாப்பிட முடியாது. இதனாலேயே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை வருது. ஸோ எந்த மாதிரியான சிறப்பான உணவுகள் அவங்க சாப்பிட்டா நல்லது? முக்கியமானது ஒரு கேள்வி, என்ன உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கேங்க நீங்கள் வந்து. இப்போ என்ன மாதிரி உணவுன்னா, பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும், ஹெல்த்தி டயட் சாப்பிடணும், ஹைஜீனிக் டயட் சாப்பிடணும், டைம்லி மீல்ஸ், இது ரொம்ப முக்கியம் சார். பேலன்ஸ் டயட்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டு, கொஞ்சம் ப்ரோட்டீன், ஃபேட், இந்த சரி சம விகிதம் சொல்கிறோம்ல அது முக்கியமானது. நார் சத்து இருக்கணும். இந்த நார் சத்து உள்ள உணவுகளை ரொம்ப அதிகமாக உட்கொள்ள வேண்டும். அது இப்போ மலச்சிக்கல் வராமல் தடுக்கலாம். இப்போ நீங்கள் பஃபே போகிறீங்க, ஒரு ப்ரௌன் பிரெட் இருக்குது, ஒரு ஒயிட் பிரெட் இருக்குது, எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் ப்ரௌன் பிரெட். நீங்கள் எல்லாமே நல்லா படிச்சுட்டு வந்தீங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கிடுறீங்க. ஆக்சுவலி ப்ரௌன் பிரெட்டில் வந்து கொஞ்சம் ஃபைபர் அதிகம். அது ஃபைபர் அதிகம்னால சில மினரல்ஸ் அதிகமாக இருக்கும், சில விட்டமின் அதிகமாக இருக்கும். ஆனால் எது டேஸ்ட்டு அது மட்டும் சொல்லலாம். அது கண்டிப்பாக ஒயிட் பிரெட் தான். அந்த ஒயிட்ஸ் ஆர் ஆல்வேஸ். நீங்கள் வந்து ருசிக்கு மயங்குவீங்களா இல்லை வந்து ஆரோக்கியத்துக்கு மயங்குவீங்களான்னு பொறுத்து இருக்கு. மேபி ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குன்னா அது ஒன்று இது கூட எடுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து ப்ரௌன் பிரெட். இப்போ வந்து நல்ல நல்ல வெள்ளை வெள்ளையின் அரிசி சாப்பாடு, கைக்கொத்தல் அரிசி இருக்குது, ப்ரௌன். இது எதை நீங்கள் எடுப்பீங்க? நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் கைக்கொத்தல் அரிசி தான் சாப்பிட்டேன். இப்போ ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிட்டு இருக்கேன். ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணுறதுலாம் ராங்காக சூஸ் பண்ணுறோம். ஒயிட் ரைஸு, ஒயிட் ப்ரெட்டு, நல்லா பழுத்த பழம் சாப்பிடலாம். ஆரஞ்சு பழத்தை எதுக்கு பார்த்து உரித்து நல்லாவே சாப்பிட்றலாம்னு சொல்லி அந்த சுளையை கூட உரித்து அது சாப்பிட்றோம். அதெல்லாம் ராங்கானது. இதெல்லாம் கடைபிடிச்சாலே நார் சத்து இருக்குது. ஸோ உணவு வந்து எப்படி நம்ம சாப்பிட்றோம்ன்றது முக்கியமானது. அப்போ தான் உணவு மருந்தாக இருக்கும், இல்லைனா உணவே விஷமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. எவ்ரி திங் இன் மாட்ரேட், கரெக்டான அளவு நம்ம சாப்பிட்டோம்னா 100 வயசே வாழலாம். டாக்டர், உங்களுக்கு சேவையில் நீங்கள் வாங்கியிருக்க விருதுகள் எல்லாம் என்ன டாக்டர்? இந்த கேஸ்ட்ரோன்ட்ராலஜி துறையிலேருந்து எனக்கு 2016 வந்து பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. இந்த துறையில் நான் வந்து சேவை செய்திருக்காங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு உந்துதல் வந்து மாற்றுத்திறனாளி மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு, அதனால் வந்து பெஸ்ட் டாக்டர் அவார்டு எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன், மெட் இண்டியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு, அதுக்கு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் கிடைச்சது. அப்புறம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து 2 விருது நான் வாங்கினேன். ஒன்று பத்மஸ்ரீ, இன்னொன்று பெஸ்ட் இண்டிவிஜுவல் அவார்டுன்றதை வாங்கினேன். அது மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்ததுக்காக. இப்போ வந்து வேர்ல்டு கேஸ்ட்ரோன்ட்ராலஜி ஆர்கனைசேஷன், அது ஒரு கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட்டுக்கு உலகத்திலே ஒரு பெரிய அங்கீகாரம். என்னுடைய திருப்தி என்னென்ன, மாஸ்டர் அவார்டு கிடைச்சது. அப்புறம் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கேஸ்ட்ரோன்ட்ராலஜி வந்து ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் அவார்டு. இந்த விருதுகளில் நான் என்ன பெருசாக நினைக்கிறதுனா, ஒரு இண்டிகேட்டர் ஆஃப் தட் வி ஆர் ட்ராவலிங் த ரைட் டைரக்ஷன். அங்கீகாரத்தை விட நாங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம்ன்றதை ஒரு மன திருப்தியாக இருக்குது. டாக்டர், உண்மையாகவே உங்களோட பாத் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பாத்த. நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக முதியவர்களுக்கு வந்து ஜீரண மண்டலத்தில் என்னென்ன கோளாறுகள் ஏற்படுறது உண்டு, அதுக்கு என்னென்ன காரணம், அதுக்குண்டான தீர்வு, மருத்துவ முறைகள், இப்படி எங்களுக்கு இருந்த பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.